எல்லாம் ஆர்டர் கேட்டுகிட்டு இருப்பாங்க. இந்தியன்ஸ் ஃபுட்டுக்காக அங்கே இருக்கிற வெளிநாட்டுக்காரங்க இட்லி தோசை பொங்கல் வடைன்னு ஏகப்பட்ட ஆர்டராக இருக்கும். நான் அங்கேருந்து வளர்ந்து பார்த்தா இவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஐயோ பால் பொங்குதூ, வயிறு எரியுதூ, அடுப்புக்கு இருக்குதூ, இங்கே என்ன நடக்குதூ அப்படின்னு கேட்பேன். ஆக்சுவலாக அது சாதாரணமாக நான் பேசி நடிச்சிட்டேன். பால் பொங்குது, வயிறு எரியுது, அடுப்புக்கு இருக்குது, இங்கே என்ன ஏன் நடக்குது அப்படின்னு என் ஸ்டைலில் பேசினேன். டேரக்டர், இல்லை இல்லை, நீங்கள் சின்ன வயதிலே வெளிநாட்டில் வளர்ந்து அங்கே குண்டா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு. இது சார், அங்கே போய் குண்டா தான் கல்யாணம் பண்ணுமான்னு, வேறு வழி இல்லைங்க, உங்களுக்கு அப்படி தான் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அதுமாதிரி அவர் தான் பேச வச்சார் டேரக்டர். சிறுத்தை சிவாட்டை பிடிச்ச விஷயம் வேகம், எடுக்கிறப்பே ஸ்பீடு. தப்பே பண்ணாது சார், உங்கள் வேகம் எடுக்கிற ஸ்டைல் கன்ஃபார்ம் இட்டு சார்மா அடிக்கடி கரெக்டாக பண்ணுறோம்ல, ஜெயிச்சிடும்ல. அவங்க எடுக்கிறப்பவே அலட்சியமாக அசால்ட்டோ இல்லாமல் ஒரு பயம் கலந்த இதில் எடுக்கிறனால தான் அந்த டேரக்டர்லாம் இட்டாராங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பிரசாதம். ஆனால் அஜித் சார்கிட்ட பிடிச்ச விஷயம் ரொம்ப யதார்த்தம், ரொம்ப கேஷுவாலிட்டி, ரொம்ப அவர் எப்போ இருந்தாலும் கூட உட்காந்துன்னா என்ன சாப்பிட்றீங்க, டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்றீங்களா, இது அப்படிங்களா, அது அதுவும் எல்லோரும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அஜித் சார் கூடவே 10 நாள் இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலை கூட தலையை பார்க்குறதே கிடைச்சது, தலை கூட இருந்து சார் என் பொண்ணு உங்கள் பயங்கர ரசிகர் சார் அப்படியா என்று ஒரு நாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு ஊருக்கு வந்தோம் ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நான் வந்து இதெல்லாம் நடக்கிற விஷயமா சார், சரி சரி இங்கே ஷூட்டிங் எனக்கு அப்போ அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. என் வீட்டுக்கு அஜித் வந்தால் என்ன அப்படின்னாரு, அழைச்சிட்டு வரேன் சார் அப்படின்னு சொன்ன வேலைக்கானா நல்லா யதார்த்தமாக பேசுவார். யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்கள ரொம்ப அன்பாக விசாரிப்பார். ஊருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா குழந்தைங்க எப்படி இருக்குது, என்ன படிக்காங்க, எல்லோரும் என்ன ஒன்று தான் விசாரிக்கிறார் போல் இருக்குது, நம்ம தான் ரொம்ப அப்படி கெத்துன்னு நினச்சேன். அங்கே இருக்க லைட்மேன் அவங்கவுங்க எல்லோரையுமே அன்பாக விசாரிக்கிறாரு, எல்லாத்தையுமே பிரியமாக இருக்குது. அது நம்ம பெருமைக்காக அவரை புகழணுங்கிறதுக்காக சொல்ல, தலை தலை தான், ரொம்ப சைலண்ட் சூப்பர் மேன். இது உண்மையான விஷயம், உங்கள்கிட்ட சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அஜித் சார்கிட்ட கேட்டேன், இங்கே வேதாளம் ஷூட்டிங்கப்போ காலைல 5 மணிக்கெல்லாம் என்னை பிக்கப் பண்ண வண்டி வந்துடும், என்னென்ன அஜித் சார், அஜித் சார், அஜித் சார், அஜித் சார் என்ன பண்ணணும், என்னங்க அதுக்காக இப்போயோ அதுக்குள்ளே வந்துடுவார் அவர், ஆமாங்க வந்துடுவாருங்க போ வாங்கன்னு ஏறி போயிட்டேன். போனால் அங்கே உட்காந்துருக்காரு. ஸ்டேக் என்னடா அதுன்னு பார்த்தேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, 6 மணிக்கு வேறு ஷூட்டிங் பாட்டுக்கு 7:00 வந்துடுறீங்க, பணம் வாங்குறோம்ல, அது தொழில் சின்சியராக இருக்கணும், நடிப்பெலாம் அப்புறம் தான். அப்போ ஒழுங்காக இருந்தால் ப்ரொடியூசருக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அப்புறம் நடித்தும் பேர் வாங்கணும், அதுக்காக அதில் ஏமாற்ற முடியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ அவர் மனசுக்குள்ள வச்சுட்ட சொல்லலை, நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு காலைல 3 மணிக்கே வரலாம் அப்படின்னு. ஆனால் அதை விட காமெடி அவர் கேட்பார், ஒரு 30 வருஷமாக இருக்கீங்களா அப்படின்னாரு. சார் 35 வருஷமாக. எவ்வளோ ஹீரோக்களை பார்த்துருப்பீங்க, நிறைய ஹீரோ பார்த்துருக்கேன், இந்த மாதிரி தோளில் கை போட்டுக்கிட்டு க்ளோஸாக எந்த ஹீரோட்டும் இல்லைங்க அப்படின்னா. சரி சார், சார் சார் இன்னும் நிறைய ஹீரோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன், நான் பார்ப்பீங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.